ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் சூ மாங்கிட் எழுதுன த சீக்ரெட் லைஃப் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சூ மாங்கிட் இவங்க வந்து 12 August 1948 பிறந்த ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர். இவங்களுடைய நாவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா த சீக்ரெட் லைஃப் ஆஃப் பீஸ், அப்புறம் த இன்வென்ஷன் ஆஃப் விங்ஸ் அப்படிங்கிறது. சரி வாங்க, இந்த சீக்ரெட் லைஃப் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற நாவல் எதை பற்றினதுன்னு பார்த்துருவோம். இது வந்து November 8, 2001 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதனுடைய செட்டிங் வந்து 1964 அமைஞ்ச மாதிரி எழுதியிருப்பாங்கங்க. இந்த நாவலுடைய ப்ரொட்டகானிஸ்ட், அதாவது மெயின் கேரக்டர் வந்து லில்லி ஓவன்ஸ். இவங்க வந்து ஒரு 14 இயர்ஸாக இருக்கிற மாதிரி இந்த நாவலில் கரெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, அவங்களுடைய பாஸ்டில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் இவங்களுடைய எமோஷன்ஸ், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அந்த எமோஷனை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த நாவலுடைய டைட்டில் த சீக்ரெட் லைஃப் ஆஃப் பீஸ். ஸோ இந்த இதுக்கும் இந்த நாவலுக்கு என்ன கனெக்ட் அப்படின்னா, இந்த நாவலில் ஒரு சாப்டரில் ஆகஸ்ட் போட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீ கீப்பர் இருப்பாங்க, அவங்க கேர்டேக்கர். அவங்க வந்து லில்லி ஓவன்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பீஸ்க்கு வந்து ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்குது, அது நமக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா பீஸ் வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு நிறைய ஹனீஸ்லாம் க்ரியேட் பண்ணுது, பட் அதுக்கு நடுவில் என்ன நடக்குது, அந்த அந்த தேன் கூடு க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் அதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த லைஃப் வந்து ஒரு சீக்ரெட்டான லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அந்த பீஸ் மாதிரியே லில்லி ஓவன்ஸோட லைஃப்லையும் நிறைய சீக்ரெசி இருக்கு அப்படிங்கிறத ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மாவுடைய இறப்புக்கு வந்து இவங்க மனசில் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த நாவலுடைய சமரியில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த நாவலுடைய ரைட்டிங் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா, மாஸ்டர் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. மாஸ்டர் நரேட்டிவ் அல்லது மெட்டா நரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கிராண்ட் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 20th century ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபரான ஜீன் ஃப்ரான்சிஸ் லாயட்டார்டு அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்தார். ஸோ இது எப்படின்னா, அவங்களுடைய லைஃப்பில் நடந்த பழைய மொமெண்ட்டு, அதாவது மனசில் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கிற சில விஷயங்கள், எது உண்மை அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரியலைஸ் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா. ஒரு குறிப்பாக வந்து ஒரு ஒரு அப்பாவை செஞ்ச விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு அதுக்கு வந்து ஒரு இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ரெசரக்ஷன். இப்போ ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அதையே எடுத்துக்கோங்களேன், பாவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிலுவல் அடித்து அவரை இறக்க வச்சாங்க. அப்புறம் அவர் உயிர்த்திலிருந்து வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுங்கிறத மக்களுக்கு ரியலைஸ் பண்ண வச்சார் இல்லையா, மக்களுக்கு புரிய வச்சதை வந்து அதுவுமே ஒரு மாஸ்டர் நரேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர் வந்து லில்லி ஓவன்ஸ் தாங்க, அவங்கள பற்றினது தான். ஏன்னா அவங்க வந்து 14 year old ஒயிட் கேர்ள். அவங்க வந்து தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டுட்டு தன்னுடைய அம்மாவை பற்றி இறந்து போன அவங்க அம்மா டெபோரா ஃபான்டனல் ஓவன்ஸ், அவங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க. எப்படி அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் தேட நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள பற்றினது தான் அந்த நாவல். அப்புறம் இன்னொரு மெயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா, நம்ம ஆகஸ்ட் போட் ரைட் அப்படிங்கிற ஒரு பிளாக் ஃபீமேல் பீ கீப்பர், அவங்க தான் லில்லி ஓவன்ஸை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு லில்லியுடைய மென்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரியலாக அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நம்ம லில்லி ஓவன்ஸை பார்த்துக்கிறவங்க யார் அப்படின்னா, ரோசலன் டெய்ஸி அப்படிங்கிற ஒரு பிளாக் விமன். இது போக நிறைய கேரக்டர் வரும், அதை நம்ம நாவலுடைய சமரியில் பார்த்துக்கலாம். 1964 நாவல் பிகின் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. மெயின் கேரக்டர் லில்லி ஓவன்ஸ் வந்து 14 year old ஒயிட் கேர்ள். அவங்க வந்து அவங்களோட அப்பா வந்து கொஞ்சம் குரூயல் கேரக்டருங்க, டீ ரே ஓவன்ஸ். அவர் வந்து ஒரு பீச் ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. இது வந்து கேரலினாவில், அதாவது சவுத் கேரலினாவில் சில்வனில் இருக்கிற ஒரு ஒரு குட்டி கிராமத்தில் நடக்கிற மாதிரி கதை அமைது. நம்ம லில்லி ஓவனுடைய அம்மா டெபோரா ஃபான் டேனல், அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாச்சு. இப்போ வந்து அவங்கள பார்த்துக்கிறது யார் அப்படின்னா, ரோசலின் டெய்ஸி அப்படிங்கிற ஒரு பிளாக் விமன். ஸோ லில்லிக்கு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து ரோசலின் டெய்ஸி தான். ஸோ லில்லி வந்து 4 இயர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கும் அவங்க அதாவது லில்லியோட அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஃபைட் நடக்கும்போது, ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க கையில் லில்லி கையில் சின்ன விளையாட்டு பிள்ளை இல்லையா, அவள் கையில் வந்து ஒரு கன் கிடைக்குது. அதை எடுத்து அவள் தப்பாக யூஸ் பண்ணதுனால தான் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. பட் அவளுக்கு அது தெரிய வராது, லேட்டராக தான் தெரிய வருது. பட் அவங்க ஒரு நாள் வந்து லில்லியோடைய வீட்டில் ஒரு குட்டி குட்டி அந்த தேனீக்கள்லாம் வந்து போகுது, அதை பார்த்த உடனே அவளுடைய பெட்ரூம்க்கு வந்து போகுது. அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது இந்த பீஸ் வந்து அதுக்கும் சில நிறைய விஷயங்கள் இருக்குது, எப்படி அதனுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணுது, இங்கேருந்து பறந்து பறந்து போகுது இல்லையா, அது மாதிரி தன்னுடைய லைஃப்பை வந்து நம்ம என்னுடைய லைஃப்பை நான் தான் லீட் பண்ணணும். இப்போ நான் ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு பிளேஸ்க்கு ஒரு ஜேர்னி மாதிரி போனோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நியூ லைஃப், ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறா. இதில் வந்து July 2, 1964 சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது. அப்போ வந்து லில்லி வந்து ரோசாலின் கூட ஒரு ஓட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. இப்படி ஒரு உபரா அவங்க போகும்போது ரோசாலின் வந்து ஒரு 3 white men வந்து இவளை வந்து ஒரு டீஸ் பண்ணுற மொமெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, பா பாட்டிலில் இருக்கிற ஸ்னப் ஜூஸ் எடுத்து அந்த 3 white men மேலே ஊற்றிருப்பா. அதனால அவளை என்ன பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் ரோசலினும் நம்ம லில்லியும் சேர்ந்து சவுத் கேரலினாவில் இருக்கிற டிபன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அவளுடைய அம்மா லில்லியோடைய அம்மா வந்து வெர்ஜின் மேரியை வந்து பிளாக் விமன் அப்படின்னு சொல்லி அவள் கைப்பட எழுதி வச்சிருக்கிறத லில்லி கையில் கிடச்சோடனே இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சவுத் கேரலினாவில் இருக்க டிபன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. அங்கே வந்து ஒரு அவர் அந்த காட்டிலே இருக்கிறாங்க, அப்படி நடந்து மூவ் ஆகி போகிறாங்க, எப்படியா ரீச் ஆகலான்னு போகிறாங்க, கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆகும்போது ஃபைனலாக ஒரு ஜென்ரல் ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து லஞ்ச் சாப்பிடும்போது அங்கே அந்த பிளாக் மேரி அப்படின்ட்டு ஒரு விஷயத்த அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அது எங்கே அப்படின்னா ஒரு ஹனி பாட்டிலுடைய ஜார் சைடில் ஒட்டப்பட்டிருக்குது அந்த பிக்சர். ஸோ இதில் இருக்கிற அட்ரஸை பார்த்துட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அந்த ஹனி மேக்கர்ஸ் யார் அப்படின்னா ஒரு போட் ரைட் சிஸ்டர்ஸ், அவங்க யாருன்னா ஆகஸ்ட் மே ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே பிளாக் தான். ஸோ இவளுக்கு வந்து அங்கே ஒரு ஃபேமிலி கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறான். அந்த போட் ரைட் சிஸ்டர்ஸ் அவங்களோட எல்லாருமே பிளாக்கு, அவங்க அந்த பி எப்படி அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த பீ ஹைவை, அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி ஹனிலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அந்த விஷயத்தெல்லாம் அவங்க பார்க்குறா. பிளாக் மெடானா ஹனி அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ஸை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறான். ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் போட் ரைட் இருக்காங்களே சிஸ்டர், அவங்களுடைய அப்ரெண்டிஸாக அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் அவளுக்கு தெரிய வருது அப்படின்னா ஏப்ரல்னு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. ஏன்னா மேக்கு வந்து ஏப்ரல்னு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க, அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பாவுடைய அந்த கன்னை வச்சு விளையாண்டதுனால அவங்களுக்கே சூசைட் பண்ணி இறந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறா. சொன்ன ஒரு சிஸ்டர் ஜூன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான நெயில் அவங்களுக்குள்ள நடக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் பார்க்குறாய்வா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் வந்து த டாட்டர்ஸ் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் செரிமனி அந்த சிஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம லில்லியும் ரோசாலினும் பார்க்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஸ்டாச்சு வைக்கிறாங்க, அது வந்து பிளாக் மேரி அப்படின்ட்டு அல்லது லேடி ஆஃப் செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டாச்சுவை வச்சு வழிபடுறாங்க. இதில் வந்து ஆகஸ்டுடைய காட் சன்னான ஜாச் ZACHங்க சஷாரி டெய்லர், இவர் வந்து ஆகஸ்ட் போட் ரைட்டுடைய அப்ரெண்டஸ் மாதிரி. இவனும் ஒரு பிளாக் மேன், இவனுக்கு லாயர் ஆகணும்னு ஆசை. லில்லி ஓவன்ஸ்க்கும் ஜாச்க்கும் லவ் வருது, பட் அவங்க லவ் செட் ஆகாது இல்லையா. ஏன்னா லில்லி ஓவன்ஸ் வந்து ஒயிட் கேர்ள், அதுமாதிரி ஜாச் வந்து ஒரு பிளாக் மேன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய வருது அவங்களுக்கு. இந்த லில்லி அண்ட் ஜாக்ஸுடைய லவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா வந்து ஒயிட்டாக வந்து பிளாக் மேன் தெரிஞ்சிச்சு, இவன் லாயர் ஆகணும், அவன் வந்து ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் ஜாக்ஸ் வந்து அவனுக்கு ஒரு நோட் புக் கொடுத்து உன்னோடைய ஸ்டோரிஸ்லாம் இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அவங்களுடைய அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ரிலேஷன்ஷிப். ஒரு நாள் லில்லியுடைய பாடி ஃபுல்லாகவே பீஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கும் போது அவளுடைய அம்மாவோட இறப்புடைய அந்த மெமரிஸ் எல்லாம் மைண்டில் வந்து போகுது. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, ஏன்னா அந்த பிளாக் மேரி அப்படிங்கிற அந்த ஸ்டாச்சு வந்து தொட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகஸ்ட் அவங்களாம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி அவள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணுறா. ஸோ இவ கேட்குறா, என்னுடைய அம்மா வந்து டிபோரா இங்கே இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அம்மா அவங்கெல்லாம் இருந்தாங்க, அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிடுறாங்க. அப்போ இதே டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதை பற்றி ஆகஸ்ட் கிட்ட நான் கேட்கணும், நான் சில விஷயம் நான் எங்கள் அம்மா பற்றி டீட்டெயில் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஜாச் வந்து அவன் வந்து ஒரு பிளாக் மேன் இல்லையா, யார் ஒயிட் மேனுக்கு என்னெல்லாம் தப்பு நடந்ததோ அது பிளாக்கால் நடந்தது அப்படின்னா இமீடியட்டாக அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஒயிட் மேன் மேலே பாட்டில் எரிஞ்ச கேஸ்க்காக இவன் தான் போட்டான், நிறைய பாய்ஸ் பிளாக் பாய்ஸ் இருப்பாங்க, பட் இவனை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. பட் இதில் மே வந்து ஜாச்சை லவ் பண்ணியிருப்பாப்பா, அவங்களுக்கு வந்து இவன் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா விரக்தியில் வந்து அந்த ரிவரில் குச்சி சூசைட் பண்ணியிருப்பா. அந்த சூசைட் நோட்டில் வந்து தன்னுடைய லவ் அண்ட் இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் ஜாச் வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஓத் மாதிரி எடுக்கிறான், எப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு லாயர் ஆவேன், அது மாதிரி நீ நினச்ச மாதிரி நான் ஒரு பெரிய பொசிஷனில் வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய செலிப்ரேஷனில் காட்டியிருப்பாங்க, அந்த போட் ரைட் சிஸ்டர்ஸ், அப்புறம் அந்த டாட்டர்ஸ் ஆஃப் மேரி அப்படிங்கிறவங்கெல்லாம் அந்த மேரி டே செலிப்ரேட் பண்ணுறாங்களே அந்த ஃபீஸ்ட்டு, அதெல்லாம் அந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. இப்போது லில்லி வந்து ஆகஸ்ட் கிட்ட பேசணும்னு சொன்னா இல்லையா, அந்த விஷயத்த பேசுகிறாங்க. அவங்களும் டிபோரா பற்றி சொல்கிறாங்க, ஓ டிபோரா தான் உன்னுடைய அம்மாவா, சரி அவங்க குழந்தையாக இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்து அவன் ரொம்ப சேடாக இருந்தா, ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணி இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவளுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க.
பட் நான் வந்து என்னென்னா அந்த சில்வனில் வரும்போது அவள் பொண்ணால் அவள் சுடப்பட்டு இறந்துட்டா இல்லையா, பட் இவன் என்ன ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்னா, எங்கள் அம்மா என்னை தனிமையாக விட்டுட்டு அவள் போயிட்டாங்க, அந்த வெறுப்பிலே தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் இவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஸோ இந்த விஷயம்லாம் ஆகஸ்ட் மூலமா அவளுக்கு கிளியராக தெரிய வருது. ஸோ இவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, சின்ன பொண்ணு தான் இல்லையா, நம்ம இப்படிலாம் இவ்வளோ தூரம் தப்பாக நினச்சிட்டோமே, இப்படி தப்பாக நடந்திருக்கோமே லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப மொமெண்ட் ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே இருக்கிற ஹனி ஜார்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறா. அப்போ பார்த்தோன்னே இவங்க அம்மா இந்த ஆகஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயரு உனக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனலாக டிபோரா கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டுறாங்க. அதில் வந்து லில்லியும் டெபாராவும் அவங்கவுங்க பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணுற மாதிரி, அந்த குழந்தையாக இருக்கிறா லில்லி, அதை பார்த்து அவங்க அம்மா வந்து ஸ்மைல் பண்ணுற அந்த மொமெண்ட்டை காட்டும்போது அந்த ஃபோட்டோ வந்து இதுதான் எனக்கு ப்ரூஃப், அதாவது என்னுடைய அம்மா வந்து என் கூட அஃபெக்ஷனேட்டாக தான் இருந்தாங்க, ஏன்னா இந்த விஷயத்த தான் நான் எதிர்பார்த்து என் லைஃப்பில் இருந்தேன், அவங்க வந்து என் கூட அஃபெக்ஷனேட்டாக இல்லைன்னு நான் நினச்சிட்டு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ண இல்லையா, பட் இது தப்புங்கிறத உணர்த்துறது இந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் வாங்கிக்கிறான். ஸோ ஆகஸ்ட் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க லில்லிக்கிட்ட, நீ வந்து உன்னுடைய லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போகணும், உன்னுடைய வீட்டில் வந்து நீ ஹாப்பியாக இருக்கணும், ஏன்னா அந்த விஷயத்தை வந்து மதர் மேரி உன்குள்ளே தான் இருக்கிறாங்க, அது உன்னுடைய அம்மா உன் கூட தான் இருக்கிறாங்க மேரி மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா நீ உனக்குள்ளே உணர்ந்து பாரு, அவங்க வேறு எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க லில்லிக்கிட்ட. அப்புறம் நம்ம லில்லியோடைய அப்பா இருக்காங்களே ரே, அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு லில்லியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவர் மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது இவங்க ரெண்டு பேருக்கும், இல்லை இல்லை நான் வந்து வரமாட்டேன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னே இவங்களுக்கே ஆஹா இந்த மாதிரி இன்சிடெண்ட் தானே டெபாராவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கும் நடக்கும்போது ஒரு ஃபைட்டில் முடிஞ்சு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆச்சு, அது மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரி பண்ணுறாங்க. ஆனால் லில்லி வந்து கிளியராக சொல்லிடுறேன், நான் வந்து உங்க கூட வரமாட்டேன், ஏன்னா என்னையை வந்து சப்போர்ட் பண்ணது இந்த போட் ரைட்ஸ், அப்புறம் வந்து இந்த மேரி டாட்டர்ஸ் டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம லில்லியோட அப்பாவும் சரி லில்லி அங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்படுறாரு. ஸோ அந்த பிளேஸை வந்து பிங்க் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இவன் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறா. ஸோ தன்னுடைய அம்மாவான டிபோராவுடைய நேனி தான் ஆகஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் வளர்க்குறதுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்கிறது தெரிய வருது. அப்புறம் அவங்க அம்மாவுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இங்கேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே அவங்களுக்கு இல்லை, அதனால் அங்கேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து ஆகஸ்ட்டும் நான் பார்த்துக்கிறேன் லில்லியை எங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரே கிட்ட நம்ம லில்லியோட அப்பா கிட்ட பேசினோடனே அதுக்கும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து அந்த போட் ரைட் ஹவுஸ்லேருந்து அங்கேருந்து புறப்படுறாரு. உடனே இப்பயும் அவள் கேட்குறா எப்படி என்ன நடந்தது அந்த டேயில், ஏன்னா அம்மா இறந்துட்டாங்கிறது தெரியும், ஏதோ ஃபைட்ல நடந்ததுன்னே அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இல்லைம்மா அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடந்தது அந்த இடத்துல, நீ தான் வந்து உன்னுடைய அம்மாவான டெபோராவை அந்த கன் எடுத்து, நீ சின்ன பொண்ணு தான் இல்லையா 4 வயசில் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிளேஸை விட்டு போகிறாரு. பிளேஸில் விட்டுனா இங்கே நீ இருந்துக்கோ, இங்கே தான் நீ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து கம்ஃபர்ட் இதுதான் உனக்கு வந்து நல்ல பிளேஸ்னு நீ நினைக்கிற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அண்ட் அவங்களுடைய சப்போர்ட் மூலயமா நம்ம லில்லி வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறா, அப்புறம் வந்து அந்த ஒயிட் ஸ்கூல் ஹை ஸ்கூலில் படிக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறா, ஒரு பீஸ்ஃபுல் லைஃபை லீட் பண்ணுற மாதிரி இந்த நாவல் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய மதர்ஸ்க்கு இருக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதாவது அவளுக்குள்ளே அந்த ஆன்மா உள்ளே அவங்க வந்து தனக்குள்ளேயே மதர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சொன்னா இல்லையா, அதுவும் நடக்குது. அதே மாதிரி அந்த போட் ரைட் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் அந்த டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இருக்கிறாங்க. ஸோ இதை விட வேறு என்ன சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாவல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த சிவில் ரைட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டது 1964 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த மதர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த டிவைன் மதராக இருக்கலாம், அல்லது மதர் மாதிரி அஃபெக்ஷன் காட்டுற எந்த ஒரு பர்சனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நினச்சிருப்பாங்க. மதர்னால் நாட் லிட்ரலி அல்லது பயாலஜிக்கல் மதர் மட்டும் கிடையாது, காடஸாக இருக்கலாம், அல்லது ரியல் லைஃப்பில் நம்ம கூட நம்மளை அஃபெக்ஷனேட்டாக பார்த்துக்கிற பர்சனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த எமோஷ்னல் கான்சிக்வன்சஸ் ரொம்பவே கிளியராக சொல்லியிருப்பாங்கங்க. ஏன்னா அந்த லில்லி வந்து 14-year ஓல்டு கேர்ள் லில்லி ஓவன்ஸ் வந்து தன்னுடைய லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவள் ஃபேஸ் பண்ணியிருக்கா, அவளுக்கு வந்து அம்மா இல்லை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவள் உணர்ந்திருப்பா இல்லையா, பட் அதுக்கெலாம் லேட்டராக தான் அவளுக்கு தெரிய வருது எல்லாருமே நம்ம அஃபெக்ஷனாக பார்த்துக்கிற இந்த போட் ரைட் சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே நான் எனக்கு அம்மா மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய நாவலிஸ்டான சூ மாங் கிட்ட. ஸோ இதுதான் இந்த சீக்ரெட் லைஃப் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எந்த இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்
ரீட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இதோட சம்மரி. சீக்ரெட் லைஃப் ஆஃப் பீஸ் மாதிரி தான், லிலி ஓவன்ஸுடைய லைஃப்பில் நிறைய சீக்ரெட் இருந்தது. பட் எப்படி பீஸோட சீக்ரெசி வந்து ஹனி ரிசல்ட்டாக கொடுக்குதோ அது மாதிரி இவளோட லைஃப்பில் ஃபைனலாக வந்து ரைட்டராக அக்கம்ப்ளிஷ் ஆகிறா அப்படிங்கிறதாங்க சம்மரி. தேங்க்யூ.